வாரிசு படம் பொங்கலுக்கு வரப்போது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா டீசர் எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியுமா? தெரியாதுல. சோ அதை ஷேர் பண்ணதான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பொங்கலுக்கு ஸ்பெஷலா வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. தடை அதை உடை பல சரித்திரம் படை அப்படின்ற மாதிரிதான் வந்து பல தடைகளை வந்து உடைச்சு கண்டிப்பா பொங்கலுக்கு நாங்க வரோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த நேரத்துல ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காகனா, வாரிசு படத்தோட டீசர் அண்ட் ட்ரைலர் அண்ட் செகண்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்றதுக்காக தான். சோ செகண்ட் சிங்கிள் எனக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 4th அன்னைக்கு வரதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 4th அன்னைக்கு 30 இயர்ஸ் ஆஃப் தளபதி விஜயிசம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமால அவருடைய கால் தடத்தை பதிச்சு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆக போது டிசம்பர் 4th. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேபி வாரிசு படத்தோட செகண்ட் சிங்கிள் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகலாம். இன்னொரு பக்கம் வந்து தளபதி 67 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் அன்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 24th அன்னைக்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டா சென்னையில் நடக்கிறது அப்படின்ற அப்டேட்டும் ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அதை தொடர்ந்து நியூ இயர்க்கு ஸ்பெஷலா வாரிசு படத்தோட டீசர் இல்ல ட்ரைலர் வந்து விடுவாங்க. அதாவது டிசம்பர் 31st இல்ல ஜனவரி 1st இல்ல ஜனவரி 1st வீக்ல கூட வந்து டீசர் ஆர் ட்ரைலர் வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஸ்பெஷலா ரிலீஸ் இல்லையா, அண்ட் பொங்கலுக்கு ஸ்பெஷலா ரிலீஸ் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி வந்து வரும் இல்லையா. சோ அந்த வகையில ஜனவரி 12th அன்னைக்கு தான் வாரிசு படம் வந்து தியேட்டர்ல வர இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 மாசத்துக்கு ஃபுல் செலிப்ரேஷன் தான், ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். சோ தளபதி விஜய் ரசிகர்களே, நீங்க எந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாயாசம் வெளியே கொடுக்கறாங்க, அங்கே கொடுக்கறாங்க, அவன் வெளியே வந்து அடிச்ச உடனே பாயாசத்துக்காக கொண்டு போறாங்க. இப்ப காமெடியனுக்கான கேரக்டர் நிறைய பேர் வைப்பாங்க, அமருதாசன் வைக்கலாம், முருகானந்தம் வைக்கலாம், ஐயப்பன் வைக்கலாம். அங்க ஒரு கௌசிக் பாருங்க, ஒரு ஹீரோ பேர் மாதிரி அங்க ஒரு என்ட்ரி வரும், இந்த கௌசிக் வந்தா எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் மீம்ஸா வரும்போது அட்டை இவ்வளவு வேலை பார்த்துருக்கோமா அப்படின்றது குறுக்கு இந்த கௌசிக் வந்தா.